காஞ்சிபுரம் தேவராஜ சுவாமி திருக்கோவிலில் அத்திவரதர் வைபவம் நடைபெறுவதை முன்னிட்டு பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. காஞ்சிபுரம் தேவராஜ சுவாமி திருக்கோவிலில் அத்திவரதர் வைபவம் ஜூலை மாதம் துவங்கி ஆகஸ்ட் 17 தேதி வரை நடைபெறவுள்ளது. 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்நிகழ்வு நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து ஜூலை 1 தேதி அன்று ஸ்ரீ ஆதி அத்திகேரி வரதர் மூலவர் நீருக்குள் இருந்து வெளியில் எழுந்தருளி உத்தேசித்திருப்பதாக இந்து சமய அறநிலைத்துறை மாவட்ட மற்றும் மாவட்ட நிர்வாகம் பொதுமக்கள் மூலம் திரு ஆராதனை செய்ய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. விழாவிற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து அறநிலையத்துறை அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் ஆலோசனை மேற்கொண்டார். தேவராஜ சுவாமி திருக்கோயில் அத்திவரதர் வைபவம் 40 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இந்த வைபவம் சிறப்பாக நடைபெறும். அந்த வகையிலே 2019 ஆண்டு வருகிற ஜூலை மாதம் 1/7/2019 முதல் 17/8/2019 வரை நடைபெறுவதை முன்னிட்டு இந்து சமய அறநிலைத்துறை சார்பாகவும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாகவும் மாண்புமிகு அம்மாவின் அரசு முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சர் அவர்கள் ஆணைக்கிணங்க சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்று வருகிறது. இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.